தளபதி விஜய் படம் குறித்து ராஷ்மிகா மந்தனா வெளியிட்ட சூப்பரான வீடியோ. இன்கேம் இன்கேம் என்ற ஒரே பாடல் மூலம் தென்னிந்திய ரசிகர்கள் மத்தியில் பிரபலம் அடைந்தவர் நடிகை ராஷ்மிகா மந்தனா. கடந்த 2016 ஆண்டு கிரிக் பார்ட்டி என்ற படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானவர் நடிகை ராஷ்மிகா மந்தனா. தனது முதல் படத்திலேயே அனைவர் மனதையும் கொள்ளையடித்தார். பின் நடிகர் விஜய் தேவர கொண்டாவுக்கு ஜோடியாக கீதா கோவிந்தம் என்ற படத்தின் மூலம் தெலுங்கு மொழியில் அறிமுகமானார். இந்த படம் பிளாக் பஸ்டர் வெற்றியை கொடுத்தது. இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து நடிகர் ராஷ்மிகா மறுபடியும் விஜய் தேவர கொண்டாவுடன் இணைந்து டியர் காம்ரேட் என்ற படத்தில் நடித்திருக்காங்க. இப்படி இவர் நடிப்பில் வெளிவந்த படங்கள் எல்லாம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுகிட்டு இருக்கு. தற்பொழுது இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம் என பல மொழிகளில் பிஸியாக நடித்துக்கிட்டு இருக்காங்க. 2020 ஆண்டில் கூகுளில் அதிகமானோர் தேடிய நடிகையாக ராஷ்மிகா மந்தனா இருப்பதை அடுத்து ராஷ்மிகாவை கூகுள் நேஷனல் கிரஷ் ஆஃப் இந்தியாவாக மாற்றியிருந்தது. நேஷனல் கிரஷ் ஆஃப் இந்தியா என்று டைப் செய்தால் நடிகை ராஷ்மிகா பெயர் இடம்பெறுகிறது. நடிகை ராஷ்மிகா பிரபலமான ஹீரோயின்களை முந்தி இந்த இடத்தை பிடித்திருக்காங்க. தெலுங்கில் கலக்கிய ராஷ்மிகா விஜயின் மாஸ்டர் படத்தின் பொழுதே அவருக்கு ஜோடியாக நடிக்க போகிறார் என்று கிசு கிசுக்கப்பட்டது. மாஸ்டர் படத்தில் நடிக்க முதலில் ராஷ்மிகாவிடம் தான் கேட்கப்பட்டது. ஆனால் கால் ஷீட் இல்லாததால் அவர் இந்த படத்தில் நடிக்க முடியவில்லை. இதன் பின்னரே மாளவிகா மோகனன் படத்தில் இணைந்தார். சமீபத்தில் வெளியான கார்த்தியின் சுல்தான் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான ராஷ்மிகா மந்தனா. சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்கும் தமிழ் மற்றும் தெலுங்கு படத்தில் அவர் கதாநாயகியாக நடிக்க இருக்கிறார் என்று செய்திகள் வெளியாகிருக்கு. இந்த நிலையில் ராஷ்மிகா மந்தனாவின் இன்ஸ்டாகிராம் பக்கத்திற்கு 20 மில்லியன் ஃபாலோயர்ஸ்கள் கிடைத்துள்ளதை அடுத்து அவர் சிறப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அதில் தன்னுடைய முதல் புகைப்படம், தியேட்டரில் பார்த்த முதல் படம், தனக்கு முதலில் கிடைத்த விருது, முதலில் ஸ்டேஜில் ஆடிய நடனம், முதல் பாலிவுட் திரைப்படம் என்று பல முதல் விஷயங்களை அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் ராஷ்மிகா தான் திரையரங்கில் பார்த்த முதல் திரைப்படம் என்று தளபதி விஜய் மற்றும் த்ரிஷா நடித்த கில்லி திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராஷ்மிகா மந்தனாவின் இந்த பதிவிற்கு சுமார் 15 லட்சம் லைக்கள் கிடைத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராஷ்மிகாவுக்கு விஜயுடன் ஜோடி சேர்ந்து நடிக்க ஆசைப்பட்டால் மட்டும் போதாது என்று தொடர்ந்து முயற்சி செய்துகிட்டு இருக்காங்க. பேட்டி கொடுக்கும் பொழுதெல்லாம் எனக்கு பிடித்த தமிழ் ஹீரோ தளபதி விஜய் என்கிறார். மேலும் ட்விட்டரில் யாராவது உங்களுக்கு பிடித்த கோலிவுட் நடிகர் யார் என்று கேட்டால் இதை நான் எதிர்பார்த்தேன் என்பது போன்று விஜய் பெயரை சொல்லிவிடுகிறார். சமீபத்தில் ரசிகர் ஒருவர் தளபதி விஜய் பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்காரு. இதற்கு ராஷ்மிகா லவ் என பதிலளித்திருக்காங்க. மேலும் விஜயுடன் எப்பொழுது நடிப்பீர்கள் என்ற கேள்விக்கு ராஷ்மிகா விரைவில் என பதில் கூறியிருக்காங்க. எனவே நடிகர் விஜயின் அடுத்த படத்தில் ராஷ்மிகா கதாநாயகியாக நடிப்பார் என எதிர்பார்க்கப்படுது. ராஷ்மிகாவுக்கு தான் அடுத்ததாக நடிக்கும் தமிழ் படத்தின் ஹீரோ விஜய் என்று இருக்க வேண்டும். அவர் ஆசைப்படுவதிலும் தவறு இல்லை. டோலிவுட்டில் மகேஷ் பாபுவுடன் நடித்து விட்டார். அடுத்து விஜயுடன் ஜோடி சேர விரும்புகிறார். ராஷ்மிகா தன் கெரியரை பூஸ்ட் செய்ய நினைக்கிறார். அவர் ஆசை விரைவில் நிறைவேறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.